ஹாய், நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது கலப்பு எண்களை எப்படி ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். இப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்தா? இது ஆக்சுவல் டிவிஷனே கிடையாது. ஆனால் இதை எப்படி ரெகுலர் ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது செவ்வக வடிவமாக எழுதணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது 1+2y அண்ட் 1-2y ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தோன்னா அதை ஆர்டர் பர்ஸாக 1,2 அண்ட் 1,-2 நம்மளால் எழுத முடியும். இதை ஆர்கன் பிளேனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோன்னு பார்க்கலாமா? ரியல் ஆக்சிஸில் 1 யூனிட் மூவ் ஆகிட்டு இமேஜினரி ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ் மூவ் ஆனோன்னா 1,2 பாயிண்ட் இங்கே பிளாட் ஆகும். அதே மாதிரி 1,-2 பாயிண்ட் இங்கே பிளாட் ஆகும். இங்கே ரியல் ஆக்சிஸை பொறுத்து ரெண்டு ரூச்சும் ஒன்றுக்கொன்று சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ 1+2y காஞ்சுகேட், அதாவது இணைக்கலப்பெண் 1-2y. இப்போது z=x+iy ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தோம்னா அதோட காஞ்சுகேட்டை ஜெட் பார்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் கண்டுபிடிக்கணுன்னா இதோட இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ x+iy காஞ்சுகேட் x-iy. இப்போது x²-4x+7=0 அப்படின்ற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க b²-4ac அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வேல்யூஸை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நெகட்டிவாக வரும். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 2+i√3 அண்ட் 2-i√3 அப்படின்ற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்குது. இந்த ரெண்டு ரூட்ஸும் ஒன்றுக்கொன்று காஞ்சுகேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு x²+1=0 அப்படின்ற ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். இங்கேயும் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. இதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு i அண்ட் -i அப்படின்ற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் ரூட்ஸாக கிடைக்கும். இங்கேயும் இந்த ரெண்டு ரூட்ஸும் ஒன்றுக்கொன்று காஞ்சுகேட்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அதுக்கு ஜெட் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட காஞ்சுகேட்டான ஜெட் பாரும் ரூட்டாக தான் இருக்கும். இப்போது 1/x+iy அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெகுலர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆன a+ibக்கு கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். இங்கே டினாமினேட்டரில் இருக்க x+iy-ஐ ரியல் நம்பராக மாற்ற அதோட காஞ்சுகேட்டான x-iy-ஐ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ரெகுலர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் கூட. இப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்தால் அதை எப்படி ரெகுலர் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வரதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வாங்க பார்ப்போம். இங்கே 3-2y காஞ்சுகேட் 3+2y நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு இப்படி கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு தேவையான a+ib ஃபார்மெட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியுது. நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட்டோட சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். z=2+i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறப்போ z²=2-i கிடைக்குது. மறுபடியும் இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறப்போ z²=2+i கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஜெட்டும் கூட. ஸோ z" அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ரெண்டு வெக்டர்ஸ் z1 and z2 ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ணுறேன். ஸோ அதோட ரிசல்டன்ட் வெக்டர் z1+z2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதோட காஞ்சுகேட்டையும் மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரியல் ஆக்சிஸ்க்கு கீழே இந்த மாதிரி கிடைக்கிறது. இங்கே z1 and z2 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வெக்டார் z1+z2 ஹோல் பார்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது z1+z2 ஹோல் பார் z1+z2 எழுத முடியும். இதே ப்ராப்பர்ட்டி சப்ராக்ஷனுக்கும் பொருந்தும். இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னா என்னனோ அதோட சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம்.